ஹே காய்ஸ், நான் சங்கர். இப்போ ரீசெண்டாக போன அமேசான் ப்ரைம் சேலில் வந்து நான் வந்து ஒரு மூணு ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா வந்து இந்த லாண்ட்ரி பேக். ஸோ பாருங்கள், இந்த லாண்ட்ரி பேக் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 163 ருபீஸ். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஒரு டூ லேயர் இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளி ஒரு லேயர், உள்ள ஒரு லேயர். ஸோ ரெண்டு லேயர் இருக்குது. ஓரளவுக்கு ஸ்டிச்சிங்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ 163 ருபீஸ்க்கு வந்து இது வர்த் தான் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கண்டென்ட் வந்து இது தேவையில்லாத ப்ராடக்ட். ஸோ வந்து எடுத்து போட்டுருவோம். செகண்ட் ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து என்னென்ன வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த போட் எக்ஸ்டெண்ட். இந்த வாட்ச் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2000 வந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு தேவையில்லாத கண்டென்ட். ஸோ இதையும் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து நான் தான் வாங்கியிருந்தேன், பட் வந்து இது எனக்காக கிடையாது, என் ஃப்ரெண்டுக்காக வந்து நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ இதை தூக்கி நான் போட முடியாது. நம்ம ப்ராடக்டாக இருந்தாலுமே இதை தூக்கி போட முடியாது. ஸோ இன்னும் அதனால தான் பார்த்தீங்கன்னா தெரியணும், பிரிக்காமல் கூட வச்சுருக்கேன். ஓகே, இதை வந்து இப்படி வச்சுருவோம். நெக்ஸ்ட் மூணாவதாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன், அதுதான் என்னென்னா டிஜிடெக்கோட கோப்ரோ 7 பேட்ரி வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக கோப்ரோ 7ஓட ஒரிஜினல் பேட்டரி தான் வந்து நான் வந்து வாங்கினேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1800 அந்த மாதிரி வந்துச்சு. அட் த சேம் டைம் இதுவுமே எனக்கு வந்து சஜஷனில் காமிச்சிச்சு, டிஜிடெக்கோட இந்த கோப்ரோ 7 வந்து பேட்டரி இதுவுமே வந்து எனக்கு சஜஷனில் காமிச்சிச்சு. பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 900 வந்துச்சு. ஸோ ஆஃப் ஆஃப் த ப்ரைஸ் அப்படியே குறைஞ்சது. அது வந்து 1800, இது வந்து ஜஸ்ட் 900, அவ்வளோதான் வருது. இதை வந்து நான் பிரிக்கவே இல்லை பார்த்தீங்கன்னா, தெரியுமே பிரிக்கவே இல்லை. ஸோ உங்கள் முன்னாடி தான் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பிரிக்கலை. ஆக்சுவலாக இது வந்து 2 டேஸ் முன்னாடியே வந்துருச்சு. ஸோ உங்கள் முன்னாடி இப்போ வந்து ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து இது கோப்ரோ 7 செட் ஆகுமா அப்படின்றது வந்து ஒரு டவுட்டு. பட் செட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க, பார்ப்போம் செட் ஆகுது அப்படின்றது வந்து பார்ப்போம். அண்டு இது மேலே வந்து இதை வாங்கினதுக்கு இன்னொரு ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஜிடெக் வந்து ஒரு நல்ல பிராண்ட் சரிங்களா. நீங்கள் வந்து டிஜிடெக் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதில் அவங்க கொடுக்குற என்ன சொல்கிறது, அவங்க கொடுக்குற ட்ரைபாட்ஸாக இருக்கட்டும் அண்டு லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வைஸ் நீங்கள் ஒரு இப்போது காஸ்ட் ஆப்வியஸ்லி காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் நீங்கள் கொடுக்குற காசுக்கு வேர்த்தான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் டிஜிடெக் கிட்ட வந்து பிடிச்ச விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேசிங் மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. லித்தியம் அயான் பேட்டரி பேக், அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ 5, ஹீரோ 6, ஹீரோ 7, ஹீரோ 2018 பிளாக் அப்படின்னு ஒரு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து செட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதோட எம்ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 1250 mAh வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கோப்ரோட ஒரிஜினல் பேட்டரிமே வந்து 1250 தான் வருதுன்னு நினைக்கிறேன். கோப்ரோ வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துருவோம். ஸோ வழக்கம் போல தான் இந்த ட்ரெயின் சத்தம்லாம் கேட்கும், அட்ஜஸ்ட் கரோ. இது ஒரு தொல்லைங்க எப்போ பாரு இதில் வந்து படம் ஐயோ. ஓகே வந்துருச்சு, கோப்ரோ வந்து வந்துருச்சு. இந்த பேட்டரி வந்து ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே உப்பிருச்சு, ஃபுல்லாகவே உப்பிருச்சு. நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ரைஸ் அண்ட் டைம்ல தான் நல்லா உப்பிருச்சு. தென் இந்த பேட்டரி இன்னொரு பேட்டரி ஒன்று உள்ள இருக்கு, இதோ பாருங்கள். இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து கோப்ரோட ஒரிஜினல் பேட்டரி, 1800 கொடுத்து வாங்கின ஒரு பேட்டரி இது. இதோட எம்ஏஹெச் பார்க்குறேன், இருங்க பார்த்து சொல்கிறேன். கோப்ரோ 7 ஒரிஜினல் பேட்டரி வந்து 1220 வந்து எம்ஏஹெச், இதோட எம்ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 1250 mAh. இதை விட ஒரிஜினலோட இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 mAh வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது. பட் ஆனால் பர்ஃபாமன்ஸ் கம்மியாக தான் தரும், ஓகேங்களா. அதாவது நான் இன்னும் யூஸ் பண்ணல, அமேசானில் கொடுத்த ரிவ்யூஸை வச்சு நான் வந்து இதை சொல்லிகிட்டு இருக்கேன். மேபி நான் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூஸ் வந்து மேபி ஒரு ஷார்ட்ஸ் ஆகவோ ஏதாவது வந்து இந்த சேனல் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன், ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக அந்த சாக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக உட்காருது அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த டிஜிடெக்கோட பேட்டரி வந்து இது உட்காரல சரிங்களா. ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பர்ஃபெக்டாக அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கரெக்டாக போய் உட்காந்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன சைடில் அந்த கேப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து பேட்டரி போட்டதுமே வந்து கோப்ரோ சீக்கிரம் காமிச்சிருச்சு, ஓகே பேட்டரி வந்து போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து சார்ஜ் இருக்கான்னு தெரில. ஸோ இப்போ தான் உங்கள் மட்டும் தான் அன்பாக்ஸ் பண்ணலையே, இதில் வந்து எனக்கு சார்ஜ் இருக்கான்லாம் தெரில. ஜஸ்ட் வந்து லைக் ஆன் பண்ணி பார்க்குறேன் ஆன் ஆகுதா என்ன அப்படிங்கிறது. யா ஆன் ஆகுது, சாரி யா ஆன் ஆகுது. பட் வந்து இதில் வந்து சார்ஜ் வந்து கம்மியாக இருக்குது. பேட்டரி வந்து செட் ஆகிடுச்சிங்க, நல்லா இருக்குது. யா இட்ஸ் குட். எனக்கு என்ன என்ன கேட்டிங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து 1800 கொடுத்து
நான் இன்னும் இதை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணல, பட் இருந்தாலும் இப்போதைக்கு என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்றதை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து 1800 கொடுத்து ஒரு ஒரிஜினல் கோப்ரோ 7 பேட்டரி வாங்குறதுக்கு என்னை பொறுத்தளவில் வந்து இது நீங்கள் ஒரு 900 கொடுத்து ஒரு 2 டிஜிடெக் பேட்டரியாக வந்து வாங்கிடலாம். என்னதான் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு பேட்டரி இந்த மாதிரி ஆகும். கோப்ரோ 7 பேட்டரி வந்து வாங்குறதுக்கு வந்து அதுக்கு பதிலாக இதை வாங்கலாம் நினைக்கிறேன். இது வந்து ஒரு கிரேட்டான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து போடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து உங்களுக்கு ஏதாவது தோணுச்சாலும் நீங்கள் வந்து அதை கமெண்ட் செக்ஷன் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்டு அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். இப்போ எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன், அவங்கள்ட்ட வந்து ஒரே பேட்டரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது வெளியே போகிறீங்க சரிங்களா. இப்போ வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் பேட்டரி வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுது அப்படின்னா வந்து நீங்கள் ஒன்று அதை வந்து பவர் பேங்கில் சார்ஜ் போட்டுக்கிட்டே வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி சார்ஜ் போட்டு அதாவது திரும்ப சார்ஜ் வந்து ஃபுல்லாக அந்த பேட்டரியில் ஃபுல்லாகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட ரெண்டு பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்று வந்து பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே உங்கள்கிட்ட இன்னொரு பேட்டரியில் சார்ஜ் இருக்கும். ஆப்வியஸ்லி வெளியே என்ன போகிறீங்கன்னா பேக்கப் போட்டு வச்சு தான் இருப்பீங்க. ஸோ அந்த பேட்டரி டக்குன்னு எடுத்து போட்டு இதில் ட்ரெயின் ஆன பேட்டரி வந்து தூக்கி வந்து திரும்ப வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுருவீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த டிஜிடெக் பேட்டரி வந்து வாங்குறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வியூவர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக ஃபோன் மட்டும் தான் இருக்குது. ஸோ இன்னொரு கேமரா ஒரு ஃபோன் வந்து நான் இன்னொரு ஆங்கிளில் வந்து உங்களுக்கு கிளியராக வச்சு அன்பாக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ ஒன்று தான் இருக்கிறதுனால பண்ண முடியல, அட்ஜஸ்ட் கரோ. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல கிளாத்தில் வந்து தொடங்க, என்ன மாதிரி வந்து தொடக்காதீங்க சரிங்களா. இது வந்து ப்ரிஸ்கிரைப், நான் வந்து இது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு வந்து சரியா ஒரு மாதிரி த்ரோட்டுமே ஒரு மாதிரி இருக்குது. ஃப்ளூ ஏதோ ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது, கோல்டு. ஸோ அதனால் வந்து சரியாக பேச முடியல. ஓகேங்களா, கிளியராக இருக்குது. ஓ